மேண்டூஸ் புயலால் பெய்த கனமழையால் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பத்தாவது வார்டில் உள்ள குடியிருப்புகளில் மழைநீர் புகுந்து மக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர் கங்கையம்மன் கோவில் தெரு கைலாசநாதர் கோவில் தெரு உட்பட பல்வேறு தெருக்களில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இங்கு கால்வாய்கள் தூர்வாரப்படாததால் மழைநீர் வீடுகளில் புகுந்து வீட்டில் உள்ள பொருட்கள் தண்ணீரில் அடித்துச் செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் சாலைகளில் மூன்றடிக்கு மேல் நீர் தேங்கியுள்ளதால் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் நெமிலி அருகே தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியதால் போக்குவரத்து தடைப்பட்டதுடன் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் நெமிலி அருகே சிருநமல்லி பகுதியில் உள்ள கல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து அங்குள்ள தரைப்பாலம் மூழ்கியது இதனால் நெமிலி வழியாக அரக்கோணம் வேலூர் செல்லும் பேருந்துகள் தடை செய்யப்பட்டது இதனால் இருபதற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் தரங்கம்பாடி அருகே பெருமாள்பேட்டை மீனவ கிராமத்தில் கடல்நீர் ஊருக்குள் புகுந்ததால் குடியிருப்பு பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன வங்கக்கடலில் உருவாகியுள்ள மேண்டோஸ் புயல் காரணமாக கடற்கரை பகுதியில் மண் அரிப்பு ஏற்பட்டு கடல்நீர் கிராமப் பகுதிகளுக்குள் புகுந்துள்ளது காற்றின் வேகம் காரணமாக வீடு மற்றும் சாலையோரம் இருந்த மரங்கள் முறிந்து விழுந்ததில் மின் கம்பிகள் சேதமடைந்தன மின்சார வாரிய ஊழியர்கள் மின் இணைப்பை சரிசெய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதன் காரணமாக பொதுமக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் விடியா திமுக அரசு உடனடியாக தடுப்புச்சுவர் சுவர் கட்டித்தர கோரிக்கையும் விடுக்கின்றனர் சென்னை எண்ணூரில் கடல் அரிப்பு ஏற்பட்டு சாலை பாதியாக உடைந்து சேதமடைந்துள்ளது மேண்டூஸ் புயல் தாக்கம் காரணமாக கடந்த இரண்டு நாட்களாக கடல் சீற்றம் அதிகரித்து காணப்பட்டது கடல் அரிப்பு ஏற்பட்டதால் தாழங்குப்பம் கடற்கரை கிராமத்தில் உள்ள சாலை பெருமளவு சேதமடைந்துள்ளது இதனால் வாகன ஓட்டிகள் ஆபத்தான முறையில் பயணம் செய்கின்றனர் மேலும் இரண்டு நாட்களுக்கு அப்பகுதிக்கு பேருந்து இயக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர் சென்னை ஆலந்தூர் அருகே குடிசை வீட்டின் மேல் இரண்டு மரங்கள் ஒரே நேரத்தில் விழுந்ததில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த நான்கு பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் ஆலந்தூர் அடுத்த முகலிவாக்கம் பஜனை கோவில் தெருவில் உள்ள ஓலை குடிசையின் மீது நேற்றிரவு இரண்டு மரங்கள் வேரோடு சாய்ந்தன அப்போது வீட்டில் குடும்பத்துடன் தூங்கிக் கொண்டிருந்த நான்கு பேர் வெளியே வர முடியாமல் சிக்கிக் கொண்டனர் அருகில் வசிப்பவர்கள் வீட்டின் கதவை உடைத்து அவர்களை பத்திரமாக மீட்டனர் அரசு தரப்பிலிருந்து இதுவரை எந்தவொரு உதவியும் கிடைக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் வாலாஜாப்பேட்டை காவிரிப்பாக்கம் அரக்கோணம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் குளிர்ந்த காற்றுடன் கூடிய மழை ஆறு மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து பெய்தது மேண்டோஸ் புயலால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுடன் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பெரிதளவில் பாதிக்கப்பட்டது மேலும் பணிக்கு செல்பவர்கள் சிறு குறு வியாபாரிகள் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர் பழவேற்காடு அருகே பல இடங்களில் குடிசை வீடுகள் இடிந்து விழுந்துள்ளதால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்குவதற்கு இடமில்லாமல் தவித்து வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு ஒட்டிய சேமஞ்சேரி கிராமத்தில் நான்குக்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து விழுந்ததில் உள்ளே இருந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் பலத்த சேதமடைந்தன வீடுகள் இடிந்து விழுந்ததால் தங்குவதற்கு இடமில்லாமல் உறவினர்கள் வீடுகளில் தஞ்சமடைந்துள்ளதாகவும் வீட்டை சரிசெய்ய அரசு உதவி செய்ய வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் சாய்ந்து விழுந்தன மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதியில் சாரல் மழை பெய்ததுடன் புயல் காற்றின் தாக்கமும் காணப்பட்டது தண்டலம் மற்றும் மொரப்பாக்கம் கிராமத்தில் பனை மரங்கள் சாய்ந்து விழுந்தன ஒரு சில இடங்களில் மின்கம்பங்கள் சாய்ந்துள்ளன